ஆராயணும் அப்படின்னு நினைக்கிறத விட அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. சோ இந்த ப்ரோக்ராம் அப்படி நம்ம என்ன பார்க்க போறோம், நம்மளுக்கு அதிசயம் ஆச்சரியம் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சோ அதை தான் நம்ம இங்க காட்ட போறோம். நம்மளுக்காக நிறைய மெஜிஷியன்ஸ் வந்து இங்க மேஜிக் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வாங்க ப்ரோக்ராம்குள்ள போலாம். வேந்தட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மாயமா மந்திரமா நிகழ்ச்சியில் நான் உங்கள் கோவை நந்தா. இப்ப என்ன, உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுங்க, அதை வச்சு நான் மேஜிக் பண்றேன். நாம இந்த வலையத்தை உள்ள போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டூ த்ரீ ஒரு கேர்ள் ஒரு பாய் ஓகேவா, நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுறேன். எனி டவுட் நத்திங். ரெண்டு காயின் இருக்கு இல்லையா, அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுறேன். கேர்ள் ஆர் பாய், யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க? கேர்ள் ஃபர்ஸ்ட். சரி ஓகே, உங்களுக்கு வெள்ளி காயின் வேணுமா காப்பர் காயின் வேணுமா? காப்பர். பெண்களுக்கு வெள்ளினா பிடிக்கும் வாங்க, உங்களுக்கு வெள்ளி வேண்டாமா? இட்ஸ் ஓகே. சாலினிக்கு காப்பர் கேட்டிருக்கீங்க இல்லையா, அப்போ இதில் யாராவது ஒருத்தர், அப்போ தம்பி நீங்கள் ஓகேவா? உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது ஒன்று தான், வெள்ளி சில்வர் ஓகேவா? சில்வரை எடுத்து இப்போது ஃபஸ்ட்டு நான் ஒரு காயின் எடுக்கிறேன், அதில் எது வருதோ அதை நான் உங்களுக்கு கொடுத்தாரேன் ஓகேவா? ஓகே ரைட். வெள்ளி வந்துருக்கு, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர் தான், இதை நீங்கள் உங்கள் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே. ரெண்டு காயின் இருந்துச்சு, அதில் சில்வர் காயின் தம்பிக்கு கொடுத்துருக்குறோம். உங்கள் பேர் அஜய் ஓகே ரைட். இப்போ காப்பர் காயின் சாணிக்கு கொடுத்துடலாம். ஸோ இதை நான் இப்போ தூக்கி வீச போகிறேன். ஒன் டூ த்ரீ. மணி பர்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? மணி பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்கவுங்க செக் பண்ணி பாருங்க, யார்கிட்டயாவது இருந்தா கொடுங்க. சோ காயின் வச்சு பண்ணாரு காப்பர் அண்ட் சில்வர். எனக்கு ஒரு காயின், என் ஃப்ரெண்டுக்காக ஒரு காயின் சொல்லியிருந்தோம். என் ஃப்ரெண்டுக்கு அவன் கேட்ட காயின் அவனுக்கு போயிடுச்சு, பட் ஆனால் நான் பார்த்த காயின் மேலே போட்டாங்க, அது ஆனால் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா என் ஃப்ரெண்டோட பேக்கெட்டில் இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. இவ்வளோ கிட்டத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மேஜிக் பார்க்கறது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப் யூஸ். காயின் எங்கே போச்சுன்னே தெரில, அவர் கையிலையும் இல்லை, நான் கீழே செக் பண்ணி பார்த்துட்டு மேலேயும் போகல, எங்கே போச்சுன்னே தெரில. அப்புறம் எல்லாத்தையும் ஒரு பேக்கெட் செக் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டட் அது என் பேக்கெட்லயே இருந்திருக்கு. மாயமா மந்திரமா, உனி நிறைய மேஜிக் பார்க்க நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரெடியா இருக்கேன். சோ வாங்க மேஜிக் குள்ள போலாம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் மெஜிஷியன் விஷ்ணு ராஜ்குமார். நான் இப்போ கார் மேஜிக் பண்ண போறேன். குயின் ஆஃப் கிளப்ஸ் இங்க இருக்கு. இப்படி பிடிக்கணும். இப்போ இல்ல, குயின் ஆஃப் ஸ்பேட் இருக்கு. குயின் ஆஃப் ஸ்பேட்
இருந்துச்சு பட் அன்னைக்குயா எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ரொம்ப காஃபியாகவும் இருந்துச்சு நண்பன் கோகுல் மியூசியம்ல ரெண்டு கார்டு கொடுத்தாரு இந்த சேடு என்னோட கருத்து ரெண்டுமே எங்களுக்கு இருந்துச்சு எப்படி மார்க்ஸ்னே தெரியல அது அன்னைக்குதான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நம்ம குட்டி மேஜிஷியன் விஷ்ணு ராஜ்குமார் பண்ண மேஜிக் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படியே அந்த Black card Red card மாத்தி சூப்பரா பண்ணிட்டாரு இதே மாதிரி நிறைய மேஜிக் பார்க்கணும் உங்களுக்கு ஆசையா இருக்கா சோ வெயிட் பண்ணுங்க ஸ்டே டியூன் வித் தி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் இன் மாயமா மந்திரமா மந்திரமா சோ நெக்ஸ்ட் என்னென்ன மேஜிக் பண்ண போறாங்க அப்படினு சொல்லல ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் நமக்காக மேஜிஷியன் பத்மநாதனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ வாங்க அவங்க மேஜிக் குள்ள போலாம் எந்திரி நேயர்களுக்கு வணக்கம் என் பேரு மேஜிஷியன் மதுரை பத்மநாதன் இந்த பொங்கல் நிகழ்ச்சிக்கு ஒரு சிறந்த மேஜிக் நிகழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கார்டு மேஜிக் பண்ணலாம்னு இருக்கேன் இங்க எல்லாமே டிஃபரண்ட் கார்ட்ஸ் மீன்ஸ் சேம் கார்டு கிடையாது ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறோம்னா இவங்கல்ல யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு கார்டு எடுத்துக்கலாம் சிஸ்டர் நீங்கள் தான் எங்கேயா எனி ஒன் எங்கே நீங்களே எங்கே எங்க எடுத்து டோன்ட் சோமி என்கிட்ட காட்ட வேணாம் பட் ஒன் திங் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கலரில் எடுத்து நீங்கள் சைன் பண்ணிடலாம் உங்கள் பேரை அதில் எழுதிருங்க இன்சைட் அதாவது அடிப்பக்கத்தில் எழுதிட்டு கேமரா காட்டிடுங்க ஃபாஸ்ட் உங்கள் நேம கேப்டலில் எழுதிருங்க இந்த மேஜிக் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அது பக்கத்தில் இருந்து பார்க்குறேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பத்மநாபன் சாரோட மேஜிக் ஷோவை பார்த்துட்டோன்னே ரியலி சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே அவங்க அந்த கார்டு எடுக்க அப்போ சைன் போட்டு வச்சாங்க உள்ளுக்குள்ள நான் என்னைய ஜஸ்ட் ஒரு கீ கார்டு தான் இப்போ காண்ட சொன்னார் நானும் அதை பஞ்ச் பண்ணி அவருக்கு கொடுத்தேன் ஆனால் எப்படி அந்த கார்டில் அப்படி அவரோட வந்துச்சுன்னா எங்களுக்கு சத்தியமாக தெரியல ஃபர்ஸ்ட் டைம் நானும் இந்த மேஜிஷியனில் கலந்துக்கிறேன் ரியலி சூப்பராக இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஊற்றியாச்சு உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் இந்த வாட்டரில் எதுவும் மேஜிக் இருக்கானு வாட்டரில் ஒன்றும் மேஜிக்கில் நார்மலாக நம்ம குடிக்கிற வாட்டர் தான் செகண்ட் கொஞ்சம் ஒரு ட்ராப் குடிங்க ஒன்றும் செய்யாது குடிங்க ஓகே தேங்க்யூ லீவ் இங்கே கொஞ்சம் மெடிசின் சரிங்களா மெடிசின் கண்டிப்பாக அந்த மெடிசின் டெய்லி எல்லோரும் எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது நார்மல் உப்பு தான் நார்மல் சால்ட்டாக தான் சால்ட் தானானு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நீங்கள் லைட்டாக எடுத்து செக் பண்ணுங்கள் ஸ்வீட்டி ஒன்றும் இல்லை நீங்கள் செய்ய வேண்டியதில் நான் சொல்ல மட்டும் கிளம்புங்க அந்த சால்ட்டை தண்ணியில் போடுங்க ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லுவேன் அப்போ போட்டால் போதும் என்னாச்சு போட்டிங்களா ஓகே நோ ப்ராப்ளம் அவங்க கொஞ்சம் அப்படி தான் பரவாயில்ல ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சால்ட்டை நல்லா கீழே பிடிங்க எப்படி அடியில் பிடிங்க நல்லா வீட்டில் பொங்கலுக்கு பொங்கல்லாம் நீங்கள் கிண்டுவீங்களா அம்மா கிண்டுவாங்களா யார் வேணாலும் கிண்டுவீங்க ஓகே ஸ்வீட்டி சால்ட்டா அசால்ட்டா கலக்கி
தான் பார்த்துருக்கோம் பட் ஃபஸ்ட் டைம் வந்து இது ரியலாக பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் சால்ட் வந்து கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் வரவே வராது பட் இது பண்ணுறப்போ அது ஆச்சரியமாக இருந்தது. ரியலி ஆசம் ரியலி லவ் தேங்க்யூ. அதில் மிக்ஸ் பண்ண உப்பு இவர் கையில் வந்து எப்படி இருக்குன்னே தெரியல. சால்ட் டச் பண்ணது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த டெக்னிக் எனக்கு தெரிஞ்சதில் நானும் யூஸ் பண்ணுறேன். மேஜிக்கில் மட்டும்தான் ஒரு பொருள் வேணிஸ்தானா திரும்ப கொண்டு வர முடியும் மறைய வைக்க முடியும் சொல்லிட்டு மீண்டும் வந்த டிவி நேயர்களை பொங்கல் வாழ்த்துகளுடன் சந்திப்பது மெஜிஷியன் மதுரை பத்மநாதன். பத்மநாதன் சார் வந்து உப்ப தனியா எடுத்தாருன்னு தெரியலங்க. நானும் வீட்டுல சமையல் செய்யற உப்பள்ளி கூட்டி எங்க அம்மாட்ட கேவலமா திட்டுவாங்க. அந்த டெக்னிக் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம்னு வைங்களேன் நம்மளும் கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் நமக்காக யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்ரீஹரிஷ். சோ ஸ்ரீஹரிஷ் வந்து இதே மாதிரி என்ன மேஜிக் பண்ணி நம்ம அசத்த போறாரு அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ வாங்க ஸ்ரீஹரிஷ் மேஜிக் உள்ள போலாம். வேந்தட்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்க மெஜிஷியன் ஸ்ரீஹரிஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய மேஜிக் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் பண்ண போகிற மேஜிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. அதே போல் கொஞ்சம் டேஞ்சரான மேஜிக். ஓகே இப்போ நம்ம மேஜிக் பெறலாம். பார்த்துருக்கிற நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இது யாரும் ட்ரை பண்ண வந்தால் ரொம்ப டேஞ்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் என்ன வணக்கம். கோயம்புத்தூர் மேஜிக் அப்படின்னாலே மேஜிக் பண்ணுறவங்க ஏதாவது பொருள் கொண்டு வருவாங்க அதை வச்சு தான் மேஜிக் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் பண்ண போகிற மேஜிக் இப்போ இங்கே இருக்கிறவங்கட்டையே ஒவ்வொரு பொருளை வாங்கி தான் நான் மேஜிக் பண்ண போகிறேன். மேஜிக் பார்க்கலாம். இருக்கிறவங்க யாராவது பெண் யாராவது வச்சுருக்கீங்களா? யாராவது நோட்டு யாராவது வச்சுருக்கீங்களா? 100 ரூபா 200
வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ அடுத்ததாக நம்ம வேற ஒரு மேஜிக் போகலாம். இங்கே இருக்கிற ஆடியன்ஸ்கிட்ட ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருளை வச்சு ஒரு மேஜிக் பண்ணுறோம். மேஜிக் போகலாங்களா? யார் ஏதாவது பொருள் ஏதாவது வச்சுருக்கீங்களா மேஜிக் பண்ணுற மாதிரி? என்னங்க இந்த வாட்சி வச்சா? கொடுங்க பார்ப்போம். சரி, ஒருத்தர் வாட்சி கொடுத்துருக்காரு, இதை வச்சு ஏதாவது மேஜிக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு, பார்ப்போம். ஓகே, இப்போ நம்புறீங்களா? உங்க வாட்சியை ஓட வைக்கணும், அவ்வளவுதானே? ரன். டாக்டர் மாயாஜி ரொம்ப நம்ம கடைக்கு வந்து கடவுள் வாட்சி வந்து பாடினாரு, அதே மாதிரி நம்ம கடவுள் வாட்சி பாடுறோம், அதுவும் நீங்க அருமையான பாடினாரு, சூப்பரா பண்ணாப்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வரும்போது வெறும் கையோட தான் வந்தாரு, ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட இருந்தே ஒரு 100 ரூபீஸ் நோட்டி ஒரு பென்னியும் வாங்கி வேற லெவல் மேஜிக் பண்ணி விட்டுட்டாரு. அவர் நோட்ல ஒரு குத்து குத்துனப்ப நோட்டு கிழிஞ்சது முடிஞ்சது அப்படின்னு நினைச்ச கடைசியில பாத்தீங்கன்னா அதே நோட்டை அப்படியே கொடுத்துட்டாரு. அப்புறம் அந்த காயின் மேஜிக்கும் வேற லெவல்ல பண்ணியிருந்தாரு. அது போக ஒரு மேஜிக் பண்ணாரு பாருங்க, அப்படியே அந்த ஓடுற கிளாக்க அப்படியே அவர் சொன்னோடனே நின்றுச்சு. நானும் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்ன உடனே அந்த மேஜிக் ரிலீஸ் பண்ண உடனே அது ஓடுது. எப்படி அது சாத்தியம்னு எனக்கும் கண்டிப்பா தெரியல. ஆனா இந்த ஆபீஸுக்கு லேட்டா போறவங்க, இந்த காலேஜுக்கு லேட்டா போறவங்க, ஸ்கூலுக்கு லேட்டா போறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அது வேற லெவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா எனக்கே வேணும், எல்லா இடத்துக்கும் லேட்டா தான் போவேன். இவர்கிட்டயும் போய் ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ட்ரைனிங் எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இவ்வளவு நேரம் டைம் எப்படி போச்சுன்னு எனக்குமே தெரியலங்க. இந்த மாயமா மந்திரமா ஷோல நம்ம மெஜிஷியன்ஸ் வந்து வேற லெவல் மேஜிக் பண்ணி நம்மள அசத்திட்டாங்க. சோ வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் தர்ஷரியே. டாடா.